24/7ல அடுத்ததா நம்ம பார்க்க போறது இந்த இசையுடன் இவர்கள்ல லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன் மேம் பத்தி தான். ஸோ லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன் மேம் வந்து இங்க இன்ஸ்டா சிங்கருக்கு வர போறாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து இதயம் இன்டர்நேஷனல் அப்படின்னு ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சிருக்காங்க, அவங்க நிறைய பாட்டு பாடிருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியும். பட் அந்த இன்டர்வியூல அவங்க ரியலி பாடும் போது தான் எனக்கு தெரிஞ்சது இத்தனை வாய்ஸ்ல இப்படி ஒருத்தரால பாட முடியுமா, அப்படி ஸ்போர்ட்டிவா டைனமிக்கா எல்லா வாய்ஸும் அவங்க உடனே டக்கு டக்குன்னு எடுத்து எடுத்து பாடினாங்க. ஸோ அதை கேட்ட நிறைய பேருக்கு கூஸ் பம்ப்ஸ் வந்தது அந்த எபிசோட்லயே. ஸோ அந்த எபிசோட் வந்து Isaiyudan 24/7 அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க, அவங்களோட சிங்கிங் கேட்க கேட்க அப்படியே செம்ம கூஸ் பம்ப்ஸா இருந்தது. ஸோ அவங்க Isaiyudan 24/7 கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம். இன்னுமே உங்களோட சப்போர்ட்டை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்றோம். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட் மேம். உங்களுக்காக நீங்க பண்ண ஒரு பாடல் சின்ன டெடிக்கேஷன் மேம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தின ஒரு சின்ன ஏவியும் பார்க்கலாம். இன்ஸ்பைரிங் நியூஜன் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன். லக்ஷ்மி இவர் ஒரு இந்திய பின்னணி பாடகி. 2015 அதிரடி என்ற திரைப்படத்தின் மூலம் தனது திரையுலக இசை பயணத்தை தொடங்கினார். 5000 மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளில் பாடியும் தொகுத்தும் வழங்கியிருக்கிறார். இதயம் இன்டர்நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா என்ற தனது சொந்த நிறுவனத்தின் CEO ஆவார். தூர்தர்ஷன் தொலைக்காட்சிக்காக 100 மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் பாடியிருக்கிறார். தற்போது கலைஞர் தொலைக்காட்சியின் நெஞ்சம் மறப்பதில்லை, மக்கள் தொலைக்காட்சியின் சங்கீதம் சந்தோஷம் போன்ற நிகழ்ச்சிகளில் பாடி வருகிறார். தியாகராஜ கீர்த்தனைகள் மற்றும் பல தெய்வீக பாடல்களை பாடி பல பரிசுகளை பெற்றிருக்கிறார். வளரும் இசை அமைப்பாளர்களுக்காக பல டிராக்ஸ் பாடியிருக்கிறார். மேலும் வளரும் இசை கலைஞர்களுக்காக வாய்ஸ் ட்ரெய்னிங் வகுப்புகளையும் சிறப்பாக நடத்தி வருகிறார். விநாயகர் கவசம் என்ற ஆல்பத்தையும் வெளியிட்டிருக்கிறார். இன்ஸ்பைரிங் நியூஜன் லக்ஷ்மி வெங்கடேஸ்வரன் Isai 24/7 அளித்து வரும் ஆதரவிற்கு எங்கள் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதோ வாக்க லட்சணமா இருக்க, மூக்கு மொழியுமா பஞ்சனமா இருக்க, போனா போகுதன்னு புடிச்ச ஒன்ன புடிச்ச கைய புடிச்ச அத வாங்கி கூடு, இந்த இத வாங்கி கூடு, என்ன நித்தன நித்தன என்ன படுத்துற, என் தலையில் உட்காந்து உயிர் வாங்குற. என்னடி இது இந்தி எல்லாம் பேசுற? என் ஜாக்கெட் பொத்தான செட்டு செட்டு காசை என்ன பண்ண போற, மட்டும் சொல்லாம போயிடுன்னு சொல்லுறாங்க. எனக்கு ககரா சோலி சுடிதார் அனுக்களி குமரன்ல பட்டு செல்ல வாங்கித்தா வேடுகால ஜெயச்சந்திரன் சாரவண்ணா போட்டி போய் அப்படியே இந்த சமூகம் பட்டி வாங்கித்தா.
என்னடி இது, எல்லாம் உன் அப்பா விட்டு கடை மாதிரி வீங்கித்தான் வீங்கித்தான் வீங்கித்தான்ங்கிற. இது பாரு கர்மந்திரமே, உங்க பின்னாடி வந்த பிறகு எங்க அப்பா அப்பப்ப எதுக்கு இழுக்கிறீங்க? உங்களால வாங்கி கொடுக்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க, இல்லாட்டி நாளையில இருந்து எலெக்ஷன்ல ஓட்டு வாங்குற வேலைக்கு நான் போறேன், என்ன தடுக்காதீங்க. ஆமா என்னடி இது இப்படி தடாலடியா பேசுற, எல்லாம் இந்த டிவி செல்போனால வர வேணா எஸ்எம்எஸ் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க, நிம்மதியா வீட்டுல தூங்க விடுறாங்களா? உன்னை கட்டினதுக்கு ஒரு கழுதிய கட்டிட்டு வந்து நான் மட்டும் என்ன, இப்ப அது கூட தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. என்னடி இது இந்தி எல்லாம் பேசுற? அத்தான அத்தான என் ஜாக்கெட் பொத்தான செட்டு செட்டுக்காக என்ன பண்ண பாற, அத்தான அத்தான என் ஜாக்கெட் பொத்தான செட்டு செட்டுக்காக என்ன பண்ண பாற, நோட்டு செல்லாம போயிடுன்னு சொல்லுறாங்க.